ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன் வாழ்க்கையில் சுலபம் என்று நீ ஏன் அந்த எண்ணத்தை கொண்டு வர மறுக்கிறாய்? வாழ்க்கை என்பது நீண்ட பயணம்தான். அதில் பயணிக்கணும் என்றால் உயர்ந்த எண்ணமும் பொறுமையும் நம்பிக்கையும் நிதானமும் தான் அதற்கு வழிகாட்டுவதற்கான கருவி. அவற்றை நீ புரிந்து தெளிவாக அதை கவனித்து நடந்தால் மட்டுமே சரியான பாதையில் பயணிக்க முடியும். வழிகளை முதலில் தெளிவாக புரிந்துகொள். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை பயணத்தில் குழப்பமே ஏற்படாது. உன் பாதையும் மிக அழகாக இருக்கும். நிச்சயம் உன்னிடத்தில் நான் உன் சாயப்பா எப்பொழுதுமே இருப்பேன். இது சாயப்பாவின் அருள்வாக்கு. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. அப்போ உன்னிடத்தில் இருக்கும் அந்த நான்கு என்னவென்று தெரிந்து கொள். உயர்ந்த எண்ணம், பொறுமை, நம்பிக்கை, நிதானம். இன்னொரு முறை கூறுகிறேன், உயர்ந்த எண்ணம், பொறுமை, நம்பிக்கை, நிதானம். இந்த நான்கை மட்டும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கருவியாக எடுத்துக்கொள். இதை கவனித்துக் கொண்டே சரியான பாதையில் நீ செல்வாயானால் அதன் பிறகு நடக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் வாழ்வில் நடப்பவை எல்லாம் உனக்கு அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கும். அதுவரை நீ நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் உயர்ந்த பொறுமையை உயர்ந்த எண்ணங்களையும் பொறுமையும் நிதானத்தோடு இருந்தால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இது சாயப்பாவின் வாக்கு. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக். ஓம் சாய்ராம், ஓ சாய்ராம், ஓ சாய்ராம, ஓ சாய், ஓ சாய்ராம.